இன்னைக்கு ஒரு பிறக்கிற குழந்தையா இருந்தா செல்போன் இல்லாமலும் ஒரு கார்ட்டூன் மூவியோ இல்ல ஒரு மூவியோ பார்க்காமலும் இருக்கிறதில்ல. சோட்டா பீம் பண்ணல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இல்லைங்களா? அப்படின்னும் போது ஒரு சாங் வருதுங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும், அது பார்த்து பார்த்து குழந்தைங்க பழகுது. அதை பத்தி உங்களோட கருத்து? துணி எப்படி போட்டா என்ன பிரச்சனை உனக்கு? நான் இந்த பிரச்சனை துணி புடவைதான் கட்டணுமா பொண்ணுனா? இல்ல அந்த குழந்தைங்க பார்த்து வளர்த்துங்களா? இல்ல எதை வளர்த்து என்ன இப்போ அது வளர்த்து என்ன போன்ற ஜட்டி போடுறத பாக்கட்டும், என்ன தப்பு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உடை நம்ம வசதிக்கானதுதான், உடை சார்ந்த பார்வை நம்ம யாருன்றத சொல்றது, நம்ம எங்க இருந்து வரோம்னு சொல்றது, அதை நம்ம ஏத்துக்கணும். நம்ம அவங்க வசதிக்கு அவங்க போடுறாங்க, நம்மள அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை தவிர்க்கணும், நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. புர்கா போடுற தப்புன்னு சொல்லுவியா அப்போ? அந்த புர்கா போடுற தப்புன்னு சொல்லுவியா? அதான இது ஏதோ ஒரு விதத்துல அதை சொல்றோம்ல. இப்போ சோட்டா பீம் பாக்குற தப்பு தான், ஆனா சோட்டா பீம்ல லட்டு தின்னா பலம் வருதுன்னு சொல்றான் பாரு, அதை நீ தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுல இருக்க டைப் காஸ்டிங்கும், குறிப்பா அந்த இதுல குண்டா இருக்கிறவனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கருப்பா இருக்கிறவனை வந்து கெட்டவன் காட்டுவாங்க, அதான் ரொம்ப ரொம்ப டைப் காஸ்ட் பண்ற ஒரு விஷயம் அது. அதெல்லாம் வந்து குழந்தைங்க பாக்குதுன்னா அந்த பேரண்ட்ஸ் தான் நீ சொல்லணும், அவங்க குழந்தைகளை அது பார்க்காத மாதிரி தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரே நீ கட் பண்ண முடியாது, சண்டை வரும் குழந்தைங்களுக்கு. எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கணும் அதை அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன்.